ஹலோ எம்டிஎன்ஸ், இப்போ யோசிச்சு பாருங்க, நாம காலையில் குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக பைக்கில் வெளியே போகிறோம் அப்படின்னா, நாம பார்க்கறதுக்கு என்னதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே நம்ம பைக் அழுக்காக இருந்ததுன்னா நிறைய பேர் கண்ணுக்கு நம்ம பைக் அழுக்காக இருக்கிறது தான் தெரியும். ஸோ பைக்கை க்ளீனாக வச்சுக்கிறது நமக்கும் நல்லது, நம்ம பைக்குக்கும் நல்லது. ஆனால் நிறைய பேருக்கு வேலை அதிகமாக இருக்கிறதால அவங்க பைக்கை அவ்வளோவா க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, பைக்கை வெளியே வாட்டர் வாஷ் பண்ணுற இடத்துல கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிப்பாங்க. பட் அந்த மாதிரி நம்ம பைக்கை வெளியே கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணும்பொழுது ஒரு சில விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாக வாட்டர் வாஷ் பண்ணுற பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா, பைக்கையோ இல்லை காரையோ வாஷ் பண்ணுறதுக்கு டிட்டர்ஜென்ட்டோ இல்லை நார்மல் ஷாம்புவோ தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம பைக்கையோ இல்லை காரையோ வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா பெயிண்ட்டை வந்து சீக்கிரமாக டல்லாக்கி விட்டுரும். அதே மாதிரி முக்கியமான மெட்டல் பார்ட்ஸ் ஏதாவது துருப்பிடிக்க வச்சிரும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஈஸியாகவே அதை டேமேஜ் பண்ணிடும். ஸோ எந்த இடத்துல பைக் அல்லது காரை வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஏத்த ஷாம்பு அல்லது லிக்விடை யூஸ் பண்ணி வாஷ் பண்றாங்களோ முடிஞ்ச அளவுக்கு அங்க வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் ஃபோம் வாஷ் பண்ற பெரும்பாலான இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாலுமே அவங்க பாத்தீங்கன்னா பைக் அல்லது காரை வாஷ் பண்றதுக்குன்னு ஏத்த லிக்விட் அல்லது ஷாம்புவை தான் வந்து யூஸ் பண்றாங்க வாஷ் பண்றதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அங்க வாட்டர் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம பைக்கை வெளியே கொடுத்து வாட்டர் வாஷ் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பைக்கை கிளீன் பண்றதுக்கு ஹை பிரஷர் வாட்டர் தான் வந்து ஃபோர்ஸா நம்ம பைக் மேல அடிப்பாங்க. இதுவே உங்க பைக் லிக்விட் கூல்ட் இன்ஜினா இருக்கு அப்படின்னா உங்க பைக்ல கண்டிப்பா வந்து ரேடியேட்டர் இருக்கும். ஸோ இப்போ ரேடியேட்டர் மேல ஹை பிரஷர் வாட்டரை ஃபோர்ஸா அடிச்சாங்க அப்படின்னா ரேடியேட்டர்ல இருக்கிற சின்ன சின்ன ஃபின்ஸ் எல்லாமே வந்து வளைஞ்சிரும். ஸோ ரேடியேட்டர்ல இருக்கிற ஃபின்ஸ் வளைஞ்சிருச்சு அப்படின்னா அதோடைய கூலிங் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா கம்மி ஆயிரும். ஸோ இதனால இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ உங்க பைக்ல லிக்விட் கூல்ட் இன்ஜின் இருக்கு அண்ட் அந்த பைக்கை நீங்க வெளியே கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட தெளிவா சொல்லிருங்க. அதாவது ரேடியேட்டர் மேல ஃபோர்ஸா வாட்டர் அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லிடுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு வாட்டர் அப்ளை பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ரேடியேட்டர் ஃபின்ஸ் டேமேஜ் ஆகாம பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ இருக்கிற பெரும்பாலான BS6 பைக்குகளில் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த சென்சார்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குற அளவுக்கு விசிபிளாக கூட சில இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஹை ப்ரெஷரில் வாட்டர் ஃபோர்ஸாக அடிச்சிங்க அப்படின்னா சென்சார்ஸ் உள்ள தண்ணி போகிறதுக்கோ அல்லது சென்சார்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி சென்சார் மேலே தண்ணி அடிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 2-3 அடி தள்ளி வந்து வாட்டர் அப்ளை பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது சென்சார் உள்ள தண்ணி போகிறதுக்கோ அல்லது சென்சார் டேமேஜ் ஆகாமலோ பார்த்துக்கலாம். அண்ட் அதை விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இப்போ உங்க பைக்கை நீங்க கொஞ்சம் தூரத்துக்கு ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க, அதனால உங்க பைக்கோட இன்ஜின் கொஞ்சம் ஹீட்டா இருக்கு அப்படின்னா உடனே நீங்க வாட்டர் வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இப்போ பெரும்பாலான மெட்டல் பாத்தீங்கன்னா ஹீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது ஒரு மெட்டல் சூடாச்சு அப்படின்னா கொஞ்சம் விரிவடையும், மறுபடியும் அந்த ஹீட் குறைஞ்ச பிறகு அந்த மெட்டல் அதோடைய நார்மல் ஷேப்புக்கு போயிடும். ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகி சுருங்குறது வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து மைன்யூட்டா தான் வந்து நடக்கும். அதே மாதிரி தான் உங்க பைக்குடைய இன்ஜின்லயுமே, இப்போ இன்ஜின் ஹீட்டா இருக்கு அப்படின்னா இன்ஜினுடைய வெளிப்பகுதியா இருக்கட்டும் இல்ல இன்ஜினுக்குள்ள இருக்கிற பாகங்களா இருக்கட்டும் ஹீட்னால கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்க வாட்டர் வாஷ் பண்ண உங்க பைக்கை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்டான இன்ஜின் மேல கோல்டான ஹை பிரஷர் வாட்டரை ஃபோர்ஸா அடிக்கும் பொழுது இன்ஜினுடைய வெளிப்பகுதி மட்டும் நமக்கு வந்து ஜில்லுன் ஆயிரும். ஸோ வெளிப்பகுதி ஜில்லுன்னு ஆயிருச்சு அப்படின்னா அந்த வெளியே இருக்கிற மெட்டல் மட்டும் நமக்கு நார்மல் ஷேப்புக்கு போயிடும். ஆனா உள்ள இருக்கிற இன்ஜின் பாகங்கள் பாத்தீங்கன்னா இன்னுமே சூடா தான் இருக்கும். சூடா இருக்கிறதால லைட்டா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிதான் இருக்கும். ஸோ இப்போ வெளிப்பகுதி மட்டும் சுருங்கியும் உள்பகுதி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகியும் இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ள அன்ஈவன் கான்ட்ராக்ஷன் நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு மெட்டல் ஹீட்டா இருக்கும் பொழுது அது மேல திடீர்னு கோல்டான வாட்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்ஜின் ஹீட்டா இருக்கும் பொழுது ஹை பிரஷர் வாட்டரை ஃபோர்ஸா அது மேல அடிச்சிங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மைன்யூட்டா கிராக் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது நம்மளால விசிபிளா பார்க்க முடியாது. பட் போக போக அது பெரிய டேமேஜா கூட மாறலாம். ஸோ உங்க பைக்கை நீங்க கொஞ்சம் தூரத்துக்கு ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க, இன்ஜின் ஹீட்டா இருக்கு அப்படின்னா உடனே வாட்டர் வாஷ் பண்ணாம ஒரு 5 நிமிஷம் அப்படியே பைக்கை ரெஸ்ட்ல விடுங்க. இன்ஜின் கொஞ்சம் கூலான பிறகு நீங்க வந்து வாட்டர் வாஷ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெரும்பாலான வாட்டர் வாஷ் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா பைக் பாக்குறதுக்கு பல பலன் இருக்கணும் அப்படின்றதுக்காக பாலிஷோ இல்ல வேக்ஸோ யூஸ் பண்றதுக்கு பதிலாக கட்டிங் ஆயில யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கட்டிங் ஆயில் பாத்தீங்கன்னா பைக்குடைய டிஸ்க் பிரேக்லயோ அல்லது டயர்லயோ பட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இந்த கட்டிங் ஆயில் டிஸ்க் பேட் மேல பட்டுச்சு அப்படின்னா பிரேக் பிடிக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது, ரொம்ப தூரத்துக்கு போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கட்டிங் ஆயில் டயர்ஸ்ல பட்டுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு டயர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிரிப்பா இருக்காது. ஸோ கட்டிங் ஆயில் அப்ளை பண்ண அப்புறம் நீங்க பைக் நார்மலா இருக்குன்னு நினைச்சிட்டு வழக்கம் போல ஓட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பிரேக் பிடிக்கும்போது கண்டிப்பா பிரேக் டக்குன்னு நிக்காது, அதே மாதிரி டயரும் வந்து அவ்வளவு கிரிப்பா இருக்காது. ஸோ இதனால விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ நீங்க வாட்டர் வாஷ் பண்ற இடத்துல கட்டிங் ஆயில் யூஸ் பண்றாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிருங்க. அப்படியே யூஸ் பண்ணாலுமே டிஸ்க்ல டயர்ல மட்டுமாச்சும் படாம பாத்துக்க சொல்லுங்க. அதே மாதிரி ஓவராலா பைக்கை வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்ச உடனே பைக் பாக்குறதுக்கு நமக்கு நல்லா கிளீனா இருக்கும். ஸோ பைக் கிளீனா இருக்கு அப்படின்றதுக்காக அதை உடனே எடுத்துட்டு போய் ஷெட்லயோ இல்ல
நிழல்லே வந்து நிக்க வச்சிடாதீங்க. ஒரு 10-15 நிமிஷம் அதை வந்து வெயில நிக்க வைங்க. அப்பதான் பைக்ல கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது தேங்கி இருக்கிற தண்ணி எல்லாமே வெயில்னால வந்து நமக்கு எவாப்ரேட் ஆகி போயிடும். சோ இது பாத்தீங்கன்னா துருப்பிடிக்காம இருக்கிறத தவிர்க்கும். அதே மாதிரி நீங்க எப்ப பைக்கை வாட்டர் வாஷ் பண்ணாலுமே சரி, தேவையான இடத்துல லூப் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து செயின் லூப் பண்ணணும். சோ செயின் லூப் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி லூபிங் அப்படின்றது செயினுக்கு மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது, மற்ற ஒரு சில முக்கியமான இடங்களையும் நாம லூப் அப்ளை பண்ணணும். சோ அதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்விதான். அதாவது பைக்கை நாம எப்பதான் வாட்டர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தான் பதில் இருக்கு. அதாவது நீங்க பைக்கை எப்படி பயன்படுத்துறீங்க, எந்த இடத்துல பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. சோ பைக் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அழுக்கா ஃபீல் ஆகுதோ அப்ப கூட நீங்க வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். பட் எப்ப வாட்டர் வாஷ் பண்ணாலுமே இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கிட்டாலே போதும், நீங்க எப்ப வேணா பைக்கை வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம், அதுல பிரச்சனையே கிடையாது. ஓகே, இந்த வீடியோ மூலமா நம்ம பைக்கை வெளியே வாட்டர் வாஷ் விட்டோம் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே ஃப்ரீ தான். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். பை பை எம்டிஎன்ஸ். நன்றி.